மதுரை வண்டியூர் சுங்கச்சாவடியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி ஒன்று நிற்காமல் மோதிச் சென்றதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், இந்த விபத்து குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பிரவீனா. மதுரை வண்டியூர் பகுதியில் சுங்கச்சாவடி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுங்கச்சாவடியின் வழியாக தினந்தோறும் ஆயிரம் கணக்கான வாகனங்கள் தொடர்ந்து செல்கின்றிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் இன்றும் சுங்கச்சாவடி என்பது தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தது. அடுத்தடுத்த வாகனங்கள் வரிசையாக நின்று கொண்டு தங்களுக்கு தேவையான அந்த பயணச்சீட்டை பெற்றுக் கொண்டு தொடர்ந்து சென்று கொண்டிருந்த சூழ்நிலையில் திடீரென கிட்டத்தட்ட டன் கணக்கான அரிசிகளை ஏற்றிக்கொண்டு ஒரு லாரி அந்த வழியாக வந்து கொண்டிருந்தது. அந்த லாரி முன்பாக கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாகனங்கள் என்பதும் நின்று கொண்டிருந்தது. சற்றும் எதிர்பாராத வண்ணம் கண் இமைக்கிற நேரத்தில் அந்த லாரி தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து சுங்கச்சாவடியை உடனடியாக இடித்து விட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். சுங்கச்சாவடியில் அவர்களுக்கு தேவையான அந்த பயண ரசீதை வழங்கி வந்த அந்த ஊழியர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பலியாகி இருக்கிற சம்பவம் என்பது மற்ற ஊழியர்களிடையே ஒரு மிகப்பெரிய மனசோரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல அந்த லாரியை செலுத்தி வந்தவர் மதுபானம் ஏதேனும் அறிந்திருக்கிறாரா என்ற முதற்கட்ட சோதனையும் காவல்துறையினரால் தொடர்ந்து அங்கே நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட ஆயிரம் கணக்கான வாகனங்கள் தொடர்ந்து அந்த சுங்கச்சாவடி வழியில் செல்கிற காரணத்தினால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருந்திருக்கிறது. அதே போல அந்த லாரிக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த அந்த இரண்டு கார்களில் இருந்த கிட்டத்தட்ட நான்கு பேர் படுகாயமடைந்து மதுரையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளில் தற்சமயம் சிகிச்சை பெற்று வருகிறார். இது பெரிய விபத்து என்ற காரணத்தினால் அங்கே போக்குவரத்து நெரிசலும் என்பதும் கடுமையாக இருந்தது. உடனடியாக போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய அனைத்து இடர்பாடுகளையும் கலைத்துவிட்டு தற்சமயம் எந்தவித கட்டண வசூலிப்பும் இல்லாமல் தொடர்ந்து வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அந்த லாரி தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்ததற்கான காரணம் என்னவென்று தற்சமயம் அந்த ஓட்டுநரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கு அங்கே வேறு தடை என்பது கிட்டத்தட்ட 200 மீட்டருக்கு தொலைவில் அமைத்து தர வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. பிரவீனா, விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.